ஆன்மீக தமிழ் குடும்ப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற தினசரி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சனி பெயர்ச்சி நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் வாங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் சேர்ந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உற்றார் உறவினர்களோட பிரிதல், உடல்நலக்குறைவு, நற்பெயருக்கு கலங்கம் போன்ற பலன்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடலாங்க. ஆனாலும் ஜனனஜாதக ரீதியாக சிறப்பான தசாபுக்தி நடப்பவர்களுக்கு மேற்சொன்ன பலன்கள் குறைவாக அனுபவிப்பாருங்க. பொருளாதார பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக அதிக சிரமத்திற்கு ஆளாக நேரிடலாங்க. இருந்தாலும் 2021 கடைசியில் கடன் சுமை குறையுங்க. எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு சொத்து பிரச்சனைகள் தலை தூக்க வாய்ப்பு இருக்குங்க. வெளியூர் பயணத்தில் ஞாபக மறதி வர்றக்கும் வாய்ப்பு இருக்குது. பொருள் இழப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கூடுதல் கவனத்தோடு இருங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட நடவடிக்கைகளை அதிக அக்கறை செலுத்துறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி அதிகமாக உண்டாகுங்க. தீவிரமாக எழுத்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், ஆடிட்டிங் துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல மதிப்பெண் பார்ப்பீங்க. பெண்கள் குடும்ப பிரச்சனைகளை வெளியே போய் பேசுவதனால தொல்லைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முன்பின் தெரியாத மொழி பேசும் பெண்மணிக்கிட்ட நட்பு அனாவசியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவர் வழி உறவினர்களோட உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் நட்சத்திர அதிபதி குருவின் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தின் மீது விழுவதனால குடும்பத்தில் மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்வீங்க. உடல் நலத்தை பொறுத்தவரை அஷ்டமத்து சனியின் காலத்தில் மருத்துவ செலவுகளை தவிர்ப்பது கொஞ்சம் கடினம்தாங்க. இருந்தாலும் ஆரோக்கிய உணவு முறையை மேற்கொண்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் தெரியும். எண்ணெய் பலகாரங்களை தவிர்க்க வேண்டியது அவசியங்க. வயிற்றுப்புண், வயிற்று பிரச்சனைகள் வந்து நீங்குங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உடன் பணிபுரிவர்களுக்கு ஒத்து போவது ரொம்ப அவசியங்க. இல்லாட்டி சிரமங்களை சந்திக்க நேரிடுங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். கூட்டு தொழில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சாலும் கூட்டாளிகளுக்கு வெளியில் கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடுங்க. வியாபாரிகளுக்கு வெளியிலிருந்து வர வேண்டிய கடன் பாக்கிகள் வசூல் செய்ய முடியாமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்குங்க. பலசரக்கு, ஹோட்டல், தின்பண்டங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. விவசாயிகளுக்கு கூடுதலான லாபத்தை பார்க்க போறீங்க. பொதுவாக இந்த அஷ்டமத்து சனி கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் உங்கள் விடாமுயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றி கிடைக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனின்னு பயப்பட வேண்டாம். கடுமையான உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் இருந்தால் கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கவும் தயங்க மாட்டாருங்க. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாங்க. உங்கள் பிறந்த நட்சத்திர தினத்தன்று விரதம் இருந்து பாருங்க. சனிக்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி சிதறு தேங்காய் உடைச்சி வணங்கி வாங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சு காக்கைக்கு சாப்பாடு போட்டு வாங்க. அனுமன் வழிபாடு ஆனந்தமாக கொடுக்குங்க. உங்களுக்கு ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அனுபவங்களை கொடுக்கும் பயிற்சியாக இருக்குங்க.